Dear children, in the video, Mysore and its resistance to British expansion பத்தி பார்க்க போறோம். அப்பறம் என்ன அப்படினா மைசூர் அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரியும். It's a name of the place. British expansion-ஐ எதிர்க்கிறது. ஓகேவா? அதாவது இங்க வந்துட்டு நம்மள British ரூல் பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இனிஷியலா British வந்துட்டு இங்க ட்ரேட் பண்றதுக்காக தான் வந்தாங்க இந்தியாவுக்கு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படினா நம்மளுடைய places எல்லாத்தையும் வந்துட்டு ஒண்ணு ஒண்ணா கேப்சர் பண்ணி அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களுடைய அவங்களுடைய ஒர்க்கே என்னவா இருந்தது அப்படின்னா இந்தியாவை ஃபுல்லா ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாட்டா இருந்தது. அதனால அவங்க அவங்களுடைய பகுதிகளை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க. இன்னும் நிறைய நிறைய பிளேஸ வந்துட்டு என்ன பண்ணோம், கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தாட்ல தான் வந்துட்டு பிரிட்டிஷ் இருந்தாங்க. ஸோ இப்போ மைசூரும் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க வந்து இந்த ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கம் அதாவது பிரிட்டிஷ் எக்ஸ்பேன்ஷனை எதிர்க்கிறதும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டெப்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மைசூருங்கிற பகுதியில் வந்துட்டு ஹைதர் அலி அப்படிங்கிறவர் வந்துட்டு அவருடைய லீடர்ஷிப்பில் வந்துட்டு அதாவது சவுத் இந்தியா பாலிடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலி வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர். அவரோட லீடர்ஷிப் வந்துட்டு மிக சிறந்ததாக வந்துட்டு இருந்தது. மைசூரை தான் வந்துட்டு அவர் ஆட்சி செய்துட்டு இருந்தார். ஸோ மைசூரை ஆட்சி செய்த ஹைதர் அலி, அதுக்கப்புறம் அவருடைய மகன் திப்பு சுல்தான், இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களுடைய பகுதிகளை இந்தியாவில் விரிவுபடுத்துறத விரும்பவே இல்லை. பிரிட்டிஷ் வந்துட்டு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம், நம்ம நாட்டை எல்லாம் எப்படி அவங்க ரூல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் பயங்கர கோபம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எக்ஸ்பேன்ஷனை எதிர்த்தாங்க. ரொம்ப தீரமாக என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ரொம்ப முக்கிய பங்கு வந்து வகிச்சாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து கொஞ்சம் கூட டவுட்டே வேணாம் அந்த அளவுக்கு துணிச்சலோடு வீர தீரத்தோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷை இங்கே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஸோ 1761லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஃபேக்டோ ரூலராகவே வந்துட்டு ஹைதர் அலி இருந்தார். அதாவது டிஃபேக்டோ ரூலர் அப்படின்னா மிக சிறந்த அரசர், மிக சிறந்த ஆட்சியாளர், உண்மையான ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைசூரில் அந்த அளவுக்கு அவர் வந்து உண்மையாக வந்து ஒரு ஆட்சியை வழி நடத்திட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஃபோர்மிடபிள் எனிமின்னே சொல்லலாம், அதாவது மிக வலிமை மிக்க பிரிட்டிஷ்க்கு எதிரியாக இருந்தவர். மற்ற பிரிட்டிஷ் வந்து மற்ற பிளேஸ்லலாம் பார்த்தா ஈஸியாக கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹைதர் அலியை கேப்சர் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருந்தது. ஸோ ஃபோர்மிடபிள் எனிமியாக வந்துட்டு ஹைதர் அலி வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் வந்துட்டு பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷனை தடுக்கிறதுக்காக நிறைய வார்ஸ் வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தா ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோ மைசூர் வார்னா பிரிட்டிஷ்க்கும் மைசூர் அதாவது மைசூர் ஆட்சி செய்த ஹைதர் அலிக்கும் உள்ள வார்ஸ். ஸோ பிரிட்டிஷ் மைசூர் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இங்கே வந்து மைசூர்னு சொல்கிறாங்க, பேசாமல் வந்து ஹைதர் அலி அல்லது இந்தியன் அப்படின்னு சொல்லலாமேனு நினைக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் வந்து ஏற்கனவே இந்தியாவில் நிறைய பிளேஸை வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு மைசூரை தான் வந்துட்டு இப்போ கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹைதர் அலி வந்துட்டு இடையில இறந்துடுவாரு, அவருக்கு பதிலாக வந்துட்டு அவரோட சன் வருவாங்க. ஸோ எல்லார் பேரையும் இதில் போட்டிருக்க முடியாது. ஸோ மைசூர் அந்த பிளேஸை கேப்சர் பண்ண வந்ததால் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிற நேம் வந்தது. ஸோ இந்த ஆங்கிலோ மைசூர் வார்ங்கிறது வந்துட்டு 4 கேட்டகரிஸில் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து கர்நாடிக் வார் பார்த்தப்பயே வந்து 3 நிலையில் வந்து நடந்ததுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆங்கிலோ மைசூர் வாரும் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அண்ட் 4th ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு பார்த்தா 1767லேருந்து 69, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் கேப்பில் 1780லேருந்து 84, திரும்ப 6 இயர் கேப்பில் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் 90லேருந்து 92, அட் லாஸ்ட் 7 இயர்ஸ் கழிச்சு 1799 வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைசூர் வாரை நம்ம 1 பை 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவிலேயே நம்ம ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்துட்டு 1767 ஆரம்பித்து 1769 வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதர் அலியோட பவர் வந்து மைசூரில் வளர்ந்துக்கிட்டே போச்சு, அதிகமாகிட்டே போச்சு. அதே நேரத்தில் அவர் ஃப்ரெஞ்சோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் வந்துட்டு ரைவல் கண்ட்ரீஸ், ரெண்டும் வந்து
போட்டி நாடுகள் யூரோப்லேயே ஏற்கனவே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவிலையும் வந்து ஆட்சி அமைக்கிறதுல ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹைதர் அலிக்கு ஃப்ரெஞ்சோட என்ன இருக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹைதர் அலிக்கு வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷனை தடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மராத்தாஸ் அப்படின்னா வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க, அதாவது மராத்தியர்கள், ஓகேவா, மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள்னு சொல்கிறத விட வேரியர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. மராத்தி பேசக்கூடிய அந்த போர் வீரர்கள் குழுவை தான் வந்து மராத்தாஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மராத்தாஸ் நிசாம் ஹைதராபாத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடியவங்கள தான் நம்ம நிசாம்னு சொன்னோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்நாடிகா ஆட்சி செஞ்சால் நவாப்னு சொன்னோம், ஹைதராபாத் ஆட்சி செய்கிறவங்க நிசாம், அப்போ மராத்தாஸ் அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிரா, நிசாம் அப்படின்னா ஹைதராபாத். ஸோ இந்த கிங்கோட ப்ளஸ் இங்கிலீஷும் வந்து சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரிபிள் அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க. ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி, அதாவது வந்துட்டு முக்கூட்டணி, மூன்று பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணியை வந்துட்டு ஹைதர் அலிக்கு எதிராக என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன், ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வர்றதுக்கு காரணம் ஹைதர் அலியும் ஃப்ரெஞ்சும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாலும், ஹைதர் அலிக்கு பிரிட்டிஷோட எக்ஸ்பான்ஷன் பிடிக்காததாலையும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டிஷ் மராத்தஸ் அண்டு நிசாம் மூணு பேரும் சேர்ந்து ஹைதர் அலிக்கு எதிராக வந்துட்டு என்ன ஒரு கூட்டணியை உருவாக்குனதாலும் தான் வந்துட்டு என்ன உருவாச்சு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வாருங்கிறது வந்துட்டு உருவாச்சு. ஸோ அதுக்கு அந்த போரினுடைய போக்கு எப்படி இருந்துச்சு, இந்த போர் எப்படி நடந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப, கோர்ஸ் பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நிசாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ட்ரூப்போட நிசாமும் பிரிட்டிஷ் ட்ரூப்பு வந்துட்டு யார் வழி நடத்தினா அப்படின்னா, ஜென்ரல் ஜோசப் ஸ்மித், இவங்க சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைசூரை படையெடுக்கிறாங்க. 1767 என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வேடர்னா படையெடுத்தல். ஸோ 1767 வந்துட்டு நிசாம் ஹைதராபாத் நிசாமும், அடுத்து பிரிட்டிஷ் ட்ரூப்போட ஹெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஜோசப் ஸ்மித், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைசூரை படையெடுக்கிறாங்க. ஸோ ஆனால் ஹைதர் அலி ரொம்ப ஈஸியாகவே இங்கிலீஷை வந்து டிஃபீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து மங்களூரை கேப்சர் பண்ணிடுறாரு, ஓகேவா. அதே மாதிரி இன் மார்ச் 1769 டூ இயர்ஸ் கழிச்சு, ஓகேவா, அதாவது முடிய போகிற சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ்கிட்ட இருந்த மெட்ராஸை வந்துட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு கன்வின்ஸ்க்கு வந்துடுறாங்க, அதாவது நாங்கள் வந்து ட்ரீட்டியில் சைன் பண்ணிடுறோம். இவர் வந்துட்டு மெட்ராஸை அட்டாக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்கிட்ட இருந்து ஒரு ட்ரீட்டியில் சைன் வாங்குறாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி வந்து 4 April 1769 வந்துட்டு சைன் வாங்குறாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769 வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வாரோட எண்டில் எப்போவுமே ஒரு உடன்படிக்கையை போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, வாரில் வந்துட்டு நிறைய இழப்பு ரெண்டு பக்கமுமே இருக்கும், ஆனால் வின் பண்ணவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், தோத்தவங்க வந்துட்டு அவங்க கேட்குறத வந்து செஞ்சு கொடுக்கணும், அந்த இழப்பீட்டு தொகையும் அவங்கள்ட்ட இருந்தே வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் பல தலைமுறைகளாக வந்துட்டு நடந்துட்டு இருந்த விஷயம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது 1769 வருது. இந்த வார் வந்து 1767 ஸ்டார்ட் ஆச்சு, டூ இயர்ஸ் கழிச்சு 1769 வார் எண்ட் ஆகுது. ஸோ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மெட்ராஸ் உடன்படிக்கைப்படி என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைதர் அலியும் அதுக்கடுத்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஹைதர் அலியும் யாரும் சைன் பண்ணுறதில்ல, ரெண்டு டீம் தான், ரெண்டு டீமோட ஹெட்டும் வந்து சைன் பண்ணுவாங்க. இங்கே ஹைதர் அலியும் அடுத்து பிரிட்டிஷில் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. அப்படி சைன் பண்ணும்போது அதில் என்ன அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிஸுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே போருக்கு முன்னாடி அவங்கள்ட்ட என்னென்ன பகுதி இருந்ததோ அதே பகுதி தான் இருக்கணும், நம்ம கேப்சர் பண்ணியிருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கணும், ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, மங்களூர் வந்து ஹைதர் அலி கேப்சர் பண்ணியிருந்தாரு, மெட்ராஸ் கேப்சர் பண்ணியிருந்தார், அது ரெண்டுத்தையும் யார்ட்டே கொடுத்துடணும், பிரிட்டிஷ்கே வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன அந்த சமரச உடன்படிக்கைன்னா, நம்ம இந்த மாதிரி பழைய மாதிரியே இருந்துப்போ, என்ன அப்படின்னா, ஃபாரின் அட்டாக், இப்போ வேறு யாராவது வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஹைதர் அலியும் பிரிட்டிஷும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த உடன்படிக்கையில் சைன் பண்ணிக்கிட்டாங்க, புரியுதா. ஸோ இதில் வந்துட்டு ஹைதர் அலி தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹைதர் அலி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துடுறாரு, அதாவது வந்துட்டு நீங்கள் மங்களூரையும் வச்சுக்கிங்க, மெட்ராஸையும் வச்சுக்கிங்க, ஆனால் என்ன அப்படின்னா, வேறு யாராவது ஃபாரின் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கும் அதே நேரத்தில் ஏதாவது அட்டாக் வந்தது அப்படின்னா, அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் எதுக்காக நடந்தது அப்படின்னா, ஹைதர் அலி பவர் வந்து அதிகமாகுது, ஃப்ரெஞ்சோட கார்டியல் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறாரு. ஸோ அதனால் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதையும் அவர் விரும்புகிறத
ஸோ இது ஒரு ரீசன். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மூன்று பேர் சேர்ந்த ஒரு முக்குழு கூட்டணி வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதாவது மராத்தாஸ், நிசாம், அதுக்கடுத்து இங்கிலீஷ். ஸோ மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணியை ஹைதர் அலிக்கு எதிராக உருவாக்குனதால இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த வாரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிசாமும் பிரிட்டிஷ் ட்ரூப்போட ஹெட்டு ஜென்ரல் ஜோசப் ஸ்மித் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ் மைசூரை வந்து 1767 அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஹைதர் அலி வந்து இங்கிலீஷை தோற்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மங்களூரை கேப்சர் பண்ணிடுறாரு. திரும்ப 69 பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதனால் மெட்ராஸ் ட்ரீட்டி வந்துட்டு வந்துச்சு. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸுங்கிறது சைன் ஆச்சு. ஸோ ஹைதர் அலியும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் சைன் பண்ணிட்டாங்க. இதன்படி அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த டெரிட்டரிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களே வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, போரில் வந்து என்னென்னலாம் கேப்சர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப பழைய அவங்கவுங்கள்ட்டே வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வேறு யாராவது ஃபாரினர்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க, ஃபாரின் அட்டாக் வந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சமாதான உடன்படிக்கை மாதிரி வந்துட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்துட்டு என்ன முடியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? Thank you.